ஒரு ரூபாய் தான் இந்த ஸ்டிக்கர். அப்படியே நீங்க தேய்ச்சிட்டே இருக்கணும் பாருங்க, பொறுமையா பாக்கணுங்க, நீங்க வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இதுதான் மக்களே சோனியா மாறிடுச்சு. ஒரு முன்னணி நிறுவனத்தை எப்படி எல்லாம் வந்து டெல்லிக்காரன் ஏமாத்தான்னு நீங்களே பாருங்க. மிகப்பெரிய ஃபேக்டரி ஏசியாவிலேயே நான் என்னோடதுன்னு சொல்லுவேன். வேற யாருமே கொடுக்க முடியாது. 3 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நாங்க கொடுக்கறோம். ஒரு பைசா கூட நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியமே இல்ல. இன்க்ளூடிங் பேனல் அதே டிவியை கொடுக்க மாட்டோம், வேற டிவி தான் கொடுப்போம். இது வந்து சோனி ஸ்டிக்கர். இந்த இடத்துல நீங்க வந்து இது வந்து சோனி நீங்க ஒட்டினீங்கன்னா இது வந்து சோனி ஆயிடும். இதே மாதிரி சாம்சங், அதே மாதிரி இப்ப தோசிபா. இது வரைக்கும் கூகுள்ல 3 லட்சம் பேர் எங்க ஃபேக்டரியை விசிட் பண்ணி இங்க வந்திருக்காங்க. இது ஐபிஎஸ், இது ஐபிஎஸ் ஃபுல் ஹெச்டிம்பாங்க எல்லா டுபாக்கோரே. நீங்க நல்லா வந்து செக் பண்ணுங்க. ஐபிஎஸ் பேனல் இல்லைன்னா என்னோட மூஞ்சியில தூக்கி வீசுங்க. 43 இன்ச் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 4K, 2000 சேனல் இன்பில்ட் இருக்கு. வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட்டோட நான் கொடுக்குறேன். ஒரு டிவி நீங்க எடுத்தாலும் நாங்கள் ஆண்ட்ராய்டு டிவியில அவங்களுடைய பே லோகோ போட்டு தரப்படும். இந்தியாவிலே வெப்ஓஎஸ் ஐ பிளஸ் அப்படிங்கறத என்னால ஆணித்தனமா சொல்ல முடியும். 6500 ரூபாயில இருந்து எங்கட டிவி பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே ஒரு நாள் உங்க வீடு தேடி கொரியர் வரும். டேமேஜ் ஆனா நாங்க பொறுப்பு. எல்லா ஊர்லயுமே எங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. 1 லட்ச ரூபாய் லேப்டாப்ப நான் 25,000 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து கொடுக்குறேன். டெஸ்க்டாப்புக்கு 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன். ஒரிஜினல் விண்டோஸ் 11 தரேன். 1 லட்ச ரூபாய் டெஸ்க்டாப்ப வெறும் 15,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு என்னால தர முடியும். நான் இன்னைக்கு சொன்னது அத்தனையுமே உண்மை, உண்மை, உண்மை. எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ரம்ஜான் வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். கோயம்புத்தூர்ல ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி ஐ பிளஸ் ஃபேக்டரி ஏற்கனவே வந்து நம்ம சேனல்ல போட்டிருக்கோம். ரம்ஜானை முன்னிட்டு இப்ப வந்து கிட்டத்தட்ட 25,000 டிவி ஐபிஎல், ரம்ஜான், தமிழ் புத்தாண்டு இந்த மாதிரிலாம் வர இந்த ஃபெஸ்டிவல்ல நாங்க வந்து அசம்பிளிங் பண்ணி வச்சிருக்கோம். மற்ற கடைக்காரங்க வந்து என்ன பண்ணாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இது எங்களுடைய ஐ பிளஸ் சொந்த ஃபேக்டரி. நாங்கள் எதுவுமே வந்து அடுத்தவங்க ஃபேக்டரியை போய் காமிச்சு வீடியோ போட மாட்டோம். நீங்க வாங்க, எவ்வளோ ஸ்டாக் இருக்கு அசம்பிள் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கறத காமிக்கிறோம். வாங்க மக்களே உள்ள போலாம், பார்த்தலாம் சார். அப்படியே இதெல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து நம்ம ரெடி டு சப்ளை ஃபார் டீலர் அண்ட் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்காக வச்சிருக்கோம். இது வந்து மெயின் யூனிட் வந்து ஃபில் ஆகி கண்டெய்னர் ஃபில் ஆகி இங்க நம்ம வச்சிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட எவ்வளவு டீசர் அவைலபிளா இருக்கு டோட்டலா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய சொந்த ஃபேக்டரின்னு என்னால சொல்ல முடியும். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் சென்னையில் பார்த்தீங்கன்னா மக்களை ஏமாத்துறதுக்குன்னே ஒரு கேங் இறங்கி இருக்கு. ஏன் இதை சொல்கிறேன்னா, 10,000 ரூபா 15,000 ரூபா கொடுத்தா ஒரு ஃபேக்ட்ரியில் போய் ஒரு யூடியூப் எடுத்து போடலாங்க. யூடியூபுக்காரங்க வந்து அவங்களுக்கு அது பிஸ்னஸ்ஸு. எதுக்கு சொல்ல வரேன்னா, ஒரு அவேர்னஸ். இப்போ என்னோடய ஃபேக்ட்ரிக்கில் நீங்கள் ஒரு டிவி வேணால் வந்து எடுக்கலாம். ஓகே ஓகே. ஃபேக்ட்ரி வீடியோலாம் நீங்கள் நிறைய யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. நீங்கள் ஒரு டிவி போய் ஃபேக்ட்ரியில் எடுத்து பாருங்கள், இல்லை கேட்டு பாருங்கள், உள்ளே விட மாட்டான். ஏன்னா இதெல்லாம் எனக்கு டீலர் சொன்னது. அந்த யூடியூப் பார்த்து நான் போனேன் சார், அங்கே போர்டு இல்ல சார், ஓகே ஓகே, வேற யாராவது ஒருத்தங்க பேசுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்கடா இந்த வீடியோ சொல்றேன். ஒரு ஃபேக்டரி, ஒரு ஸ்டாக் இருக்கு, ஒரு சர்வீஸ் பாயிண்ட் இருக்குன்னா அதை யூடியூப்ல காமிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இது வந்து எங்களுடைய ஃபேக்டரி, மிகப்பெரிய ஃபேக்டரி ஏசியாவிலேயே நான் என்னோடதுன்னு சொல்லுவேன். பின்னாடி கூட இப்ப வந்து 1 லட்சம் ஸ்கொயர் ஃபீட் பின்னாடி வேலை நடந்துட்டு இருக்கு. அதையும் நான் உங்களுக்கு இப்ப காமிக்கிறேன். வாங்க, இது வந்து எங்க ஐ பிளஸ் உடைய போர்டு. ஓகேங்க சார், ஓகே. இந்த போர்டு காமிச்சா வந்து எங்க கம்பெனி சொந்த கம்பெனின்னு பாத்துக்கலாம், சரிங்களா? ஒண்ணுமே இல்லாம 10 டிவி 20 டிவி வச்சுட்டு எல்லாம் நான் தான், எல்லாம் நான் தான் அப்படிங்கிறான். எல்லாமே வந்து டீலரையுமே கஸ்டமரையுமே ஏமாத்துறதுக்காக சில பிஸ்னஸ் பீப்புள் செய்யற வந்து ஃப்ராடு வேலைன்னு சொல்லுவோம். அது உண்மையிலுமே ஃப்ராடு தாங்க. நீங்க வாங்கிட்டு போனவங்க நிறைய பேர் இன்னைக்கு அழுகுறாங்க. டெல்லியில இருந்து வாங்கி கஷ்டப்பட்டு ஏமாந்து போனவங்களுடைய ஹிஸ்டரி எப்படி அப்படின்னு நம்மளுடைய சேனல்ல இப்ப நான் காமிக்கிறேன். நிறைய பிராண்டோட நேம போட்டு மோசமான டிவி டெல்லியில இருந்து வாங்கி எப்படி எல்லாம் விற்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் காமிக்க போறேன். 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே வேலையை நான் செஞ்சேன். எனக்கு தெரியாம சோனி சாம்சங் வாங்கி வித்தேன். கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் லாஸ் ஆச்சு. அதனால இந்த அவேர்னஸ் வீடியோ நான் போடுறேன். சொல்லியாச்சு, அவ்வளவுதாங்க. அப்ப நம்ம செஞ்சது நம்ம சொல்லணும் இல்ல. டைரக்டா இப்ப நம்ம வந்து நம்மளுடைய ஷோரூமுக்கு நம்ம போறோம். நீங்க வாங்க, இதுதான் வந்து உங்களுடைய ஐ பிளஸ் உடைய என்ட்ரன்ஸ். ஓகேங்களா சார்? நான் பார்த்த உள்ளவருமே பார்த்தா இது நிறைய பாக்ஸ் அடுக்கி வச்சிருக்கீங்க. அது ஒரு பிராண்ட் இருக்கு, இது ஒரு பிராண்ட் இருக்கு. என்ன சார் ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, நிறைய பேரு வெப் ஓஎஸ்னா என்னன்னு தெரியாமயே டெல்லியில டூப்ளிகேட் வந்துருச்சு.
ஏற்கனவே நாங்க வந்து 6 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லியில இருந்து ஒரிஜினல் டிவின்னு சொல்லி வாங்கி சோனி சாம்சங் வித்துருக்கோம். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது எல்லாமே டூப்ளிகேட் ஒரிஜினல் கிடையாது அப்படின்னு. இங்க பாருங்க இந்த பாக்ஸ் பாத்துங்க, இந்த பாக்ஸ் அப்படியே காமிச்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே டெல்லியில மேட் பண்றது. இது வந்து வெப் ஓஎஸ் இருக்குங்களா, எல்லாமே டூப்ளிகேட். ஓகே ஓகே, இது எல்லாமே டூப்ளிகேட். இது இது வெப் ஓஎஸ் பாருங்க. ஓகே, இது எல்லாமே டெல்லியில தயாரிக்க கம்பெனி. இங்க பாருங்க பாருங்க, இப்பதான் ஒரு யூடியூப்க்கு போட்டு காமிச்சேன். இந்த பாக்ஸ்ல பாருங்க சார், சோனின் போட்டுருக்கு சார். இது வந்து அதான் சொல்ல உங்களுக்கு உங்களுக்கு போட்டே காமிக்கிறேன். இந்த மாதிரி வந்து கேப் விட்டுருவாங்க, சோனினா சோனி சாம்சங்னா சாம்சங், இந்த மாதிரி உங்களுக்கு போட்டுக்கலாம் சரிங்களா. ஓகே ஓகே, இது எல்லாமே முழுக்க முழுக்க உங்களுக்கு வந்து டெல்லியில குடிசை தொழிலா வந்து அவங்க வந்து இன்னைக்கு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே, 6000 ரூபாய்க்கு வாங்கி 7000 ரூபாய்க்கு விக்கிறாங்க. இது லைஃப் இருக்குங்களா? அதான் சார், 5ஆம் தேதி பேப்பர் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், ஸ்பீக்கர் கூட டிவி கனெக்ட் பண்ணும்போது எந்த பிராண்டுனே தெரியல, டிவி வந்து வெடிச்சு 2 பேர் செத்து போயிட்டாங்க. தரமான குவாலிட்டியும் தரமான பிராண்டும் வாங்கும்போது எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. பாருங்க, இது ஒரு வெப் ஓஎஸ், இது ஒரு டூப்ளிகேட். ஓகே ஓகே ஓகே, இது ஏன் டூப்ளிகேட்னு சொல்றேன்னா, டிவி ஆன் பண்ணனா யாருனால லோகோ வருதோ, I+ லோகோ வந்தா அது ஒரிஜினல். ஓகே ஓகே, எல்ஜியோட லோகோ வந்தா அது ஒரிஜினல், சாம்சங் லோகோ வந்தா ஒரிஜினல், இல்ல நீங்க உங்களுடைய பிராண்ட் வந்தாலும் அது வந்து ஒரிஜினல். நீ எதுவுமே பிராண்டே வரல அப்படின்னா அது வந்து டூப்ளிகேட்னு அர்த்தம். ஆண்ட்ராய்டுல யாரோட பிராண்ட் வேணாலும் நீங்க கொண்டு வர முடியும், வெப் ஓஎஸ்ல கொண்டு வர முடியாது. நிறைய பேர் பென்ட்ரைவ் எடுத்து ஆண்ட்ராய்டு டிவில குத்தி நான் எந்த பிராண்ட் வேணாலும் உங்க லோகோ போட்டு தரேன்னு சொல்றது வந்து முழுக்க முழுக்க ஆண்ட்ராய்டுல மட்டும்தான் பண்ண முடியும், வெப் ஓஎஸ்ல பண்ண முடியாது. எப்படி இதை டூப்ளிகேட் மேக் பண்றாங்க அப்படிங்கிற பாருங்க, ஏமாந்து வாங்கிராதீங்க. இன்னைக்கு நிறைய கம்பெனி சின்ன சின்ன கம்பெனிங்க சீசன் பிசினஸ் மாதிரி ஆரம்பிச்சிட்டு வித்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நீங்க தான் கஷ்டப்படணும். ஒரு பிராண்டடான டிவி நீங்க வாங்கினீங்கனால் 3 வருஷம் தரமா இருக்குங்கிறது I+ல உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். டூப்ளிகேட் டிவி எப்படி இப்ப நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறத காமிக்கிறேன். நீங்க தயவுசெய்து நீங்க ட்ரை பண்ணி இந்த மாதிரி டிவி எல்லாம் வாங்கிராதீங்க மக்களே. வாங்க போலாம் பார்த்தலாம் சார். பாருங்க மக்களே, இந்த ஸ்டிக்கர் பாத்தீங்கன்னா சோனின் இருக்கு, 1 ரூபாய் தான் இந்த ஸ்டிக்கர். இது ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி வேலையை நான் செஞ்சிருக்கேன். நான் அதனால வந்து நான் செய்யல அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். நான் அதுக்கப்புறம் அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் இன்னைக்கு மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வீடியோ நான் போடுறதுக்காகவே இந்த சேனல்ல கூப்பிட்டு நான் போடுறேன். வாங்க போலாம். இங்க பாருங்க, இப்படி நம்ம ஒட்டிட்டங்களா? சரிங்க சார், நீங்க அப்படியே காமிங்க, நல்லா காமிங்க சார். இது புடிச்சுக்குங்க, உலர்ந்த போது. இது வந்து டேட்டோ சரிங்களா? சரிங்க, சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்து கையில ஒட்டி இந்த பப்புள் கார் விட்டு வாங்குறீங்களா? ஆமாங்க சார. அந்த மாதிரி அப்படியே நீங்க தேய்ச்சிட்டே இருக்கணும். பாருங்க, பொறுமையாக பார்க்கணுங்க, நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. டிவி வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி வந்து எப்படியெல்லாம் மக்களை வந்து ஏமாத்துறாங்க அப்படிங்கிற வீடியோவை வந்து தைரியமாக போடுறதுக்கு ஒரு திறமை வேணுங்க. நானும் ஏமாந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு போடுறேன். நான் அதனாலலாம் நான் பயப்படலாம் மாட்டேன் சரிங்களா. வெப் ஓஎஸ் I+ல மட்டும்தான் இருக்குது, மற்றது நான் காமிச்சேன் பாருங்க பாக்ஸ் எல்லாம், ஒருத்தர்னாலையுமே அவங்களுடைய லோகோவை கொண்டு வரவே முடியாது. அதனால தான் இப்போ வந்து ஏகப்பட்ட டீலர் எங்ககிட்ட வந்து டீலர்ஷிப் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் வாங்கிட்டு போறாங்க. உங்களுக்கே தெரியும், இது வந்து என்னோட சொந்த ஃபேக்டரி, வாடகைக்கெல்லாம் எடுத்து வைக்கல, என்னோட சொந்த இடம். நிறைய பேர் அவங்கவங்க இடமே இருக்காது, ஃபேக்டரி போர்டே காமிக்காம என்னோட ஃபேக்டரி என்னோட ஃபேக்டரிம்பாங்க. சார், பேக் லைட்டோட வோல்டேஜ் என்னன்னு கூட தெரியாது சரிங்களா. அவங்கெல்லாம் இன்னைக்கு யூடியூப்ல கூப்பிட்டு நான் தான் பெருசு நான் தான் பெருசுக்கிறாங்க, எல்லாமே ப்ராடு. இங்க பாருங்க, இப்ப உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, இதுதான் மக்களே சோனியா மாதிரி
ஆயிருச்சு. ஒரு முன்னணி நிறுவனத்தை எப்படி எல்லாம் வந்து டெல்லிக்காரன் ஏமாத்தறானோ நீங்களே பாருங்க. தெய்வி செய்து இந்த மாதிரி வந்து நீங்க யாருமே வாங்காதீங்க அப்படிங்கறதுக்காக ஒரு அவேர்னஸ். இது வந்து பாக்ஸ்ங்களா? பாக்ஸ் அவ்வளவுதான். அடுத்து டிவியில ஆன் பண்ணா சோனின்னு வரும். சரிங்களா? சொல்றேன் பாருங்க. இப்போ வந்து பாக்ஸை காமிச்சாச்சு. சரிங்க. இங்க பாருங்க. இந்த இடத்துல வந்து இப்போ வந்து நீங்க வந்து ஐ பிளஸ் இருக்கு உங்களோட ஓன் பிராண்ட். இந்த இடத்துல சோனி நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். தெரியுங்களா? பா ஒரிஜினல் மாதிரி இருக்கு. கண்டு காமிச்சிங்களா? அடுத்து இங்க பாருங்க. இது வந்து சோனி ஸ்டிக்கர். சரிங்க. இதெல்லாம் வந்து ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி டெல்லிக்கார என்னை ஏமாத்தி கொடுத்து என்னை ஒரு 50 லட்சம் ரூபாய் என்னை ஏமாத்திட்டான். நான் கேஸ் போட்டிருக்கேங்க. இந்த இடத்துல நீங்க வந்து இது வந்து சோனி நீங்க ஒட்டுனீங்கன்னா இது வந்து சோனி ஆயிரும். சரிங்களா? தெரியுதுங்களா? எம்பளம் பக்காவா இருக்கு. இது எல்லாமே வந்து டூப்ளிகேட். தெரியுதுங்களா? புரியுது புரியுது. இதே மாதிரி சாம்சங் இங்க பாருங்க. இதே மாதிரி சாம்சங் ஓகேங்களா? அதே மாதிரி இப்ப தோசிபா இங்க பாருங்க. இது எல்லாமே வந்து டெல்லிக்காரனுடைய வித்தைகள். தமிழ்நாட்டுக்காரனா எந்த அளவுக்கு முட்டாள் பண்ணணுமோ அந்த அளவுக்கு வந்து முட்டாள் பண்ணி இன்னைக்கு மக்களை ஏமாத்துறாங்க. பேக்ல வர பார்கோடு முதலுக்கு டூப்ளிகேட் இருக்கீங்க. இங்க பாருங்க. டிவி இப்போ அங்க உள்ள இருக்கு, என்னால ஒட்டி காமிக்க முடியல. டிவியில ஒட்டினா பார்கோடு. இப்படி எல்லாம் மக்களை ஏமாத்தி கொள்ளையடிச்சிட்டு இருக்கிற சில பிராண்ட் போட்டு விக்கிறவங்க இருக்காங்க. நீங்க இப்ப நான் காமிச்ச பாக்ஸ் பாருங்க. இந்த பாக்ஸ் எல்லாம் எங்கெல்லாம் இருந்தாலும் சரி, நேம் போட்டு அவங்க வந்து விற்பாங்க. ஆனா இதெல்லாம் வந்து தர குறைவான குவாலிட்டி என்னால சொல்ல முடியும். சரிங்களா? வேணும்னா வந்து அவங்க அதே காமிச்ச குவாலிட்டி எடுத்துட்டு வாங்க, நானும் காமிக்கிறேன். குவாலிட்டி செக் பண்ணிட்டு செக் பண்ணி பாத்துக்கலாம். கண்டிப்பா நீங்க செக் பண்ணி பாத்துக்கலாம். ஓகே சார், நீங்க இந்த வாரண்டில எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க சார்? 3 வருஷம் ஐ பிளஸ், எந்த ஒரு காசு நீங்க தர தேவையில்லை. 3 வருஷத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி நாங்க கொடுக்கறோம். அதான் டிவில ஒரு ஸ்பேர் பண்ணாலும் புதுசு கொடுத்துருவீங்களா சார்? என்ன ஆனாலும் சரி, நேரா வாங்க. இமிடியட்டா மாத்த முடிஞ்சா மாத்தி கொடுத்துருவோம், இல்லனா 2 நாள் டைம் மாத்தி கொடுத்துருவோம். அதே டிவியை கொடுக்க மாட்டோம், வேற டிவி தான் கொடுப்போம். நான் என்னெல்லாம் சொல்றனோ அதெல்லாம் காப்பி அடிச்சு இன்னைக்கு நிறைய சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. யூடியூபுக்காரங்க மிஸ்டேக் கிடையாது, ஏன்னா அவங்களுக்கு வந்து அது பிசினஸ். நான் என்ன சொல்றனோ அது நீங்க போடுறீங்க. இன்னொருத்தர் என்ன சொல்றனோ அதே போடுங்க. பட் உண்மை என்பது என்னங்கிறத நாங்க ஆல்ரெடி நிறைய யூடியூப்ல நாங்க காமிச்சிட்டோம். இனிமேல் மக்கள் ஏமாற மாட்டாங்க. ஏன் இந்த டைம்ல இந்த வீடியோ போடுறேன்னா, தீபாவளி வருது, பொங்கல் வருது, கிறிஸ்துமஸ் வருது, நியூ இயர் வருது, நிறைய மக்கள் இந்த மாதிரி டைம்ல 6000 ரூபாய் டிவி சார் இந்த வீடியோல வந்து பாருங்க. சொல்லுங்க சார். 10000 ரூபாய்க்கு நான் வித்துட்டு இருக்கிறேன் டிவி, 32 இன்ச். 10000 ரூபாய் ஒருத்த 6000 ரூபாய்க்கு கூவி கூவி விற்கிறான். 5 வருஷம் வாரண்டிங்கிறான். ஓகே ஓகே. 5 பொருள் ஃப்ரீங்கிறான். போன் பண்ணி கேட்டா தீந்து போச்சுங்கிறான். ஓகே ஓகே ஓகே. மக்களை எந்த அளவுக்கு முட்டாள் பண்ணணுமோ அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நிறைய டிவி கிடைக்காரங்க, ஒரு சில டிவி கிடைக்காரங்களா ஓரளவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால வந்து நான் இன்னைக்கு சொன்னது அத்தனையுமே உண்மை உண்மை உண்மை. நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஓகே சார், வெப் ஓஎஸ் யாருட்டுமே இல்லைங்க. 32 இன்ச்ல இருந்து 86 இன்ச் வரைக்கும் உங்களுக்கு இப்ப நான் காமிக்க போறேன். வாங்க பாக்கலாம் மக்களே. சார், டிவி பிரைஸ் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷோரூம் கட்ட எங்க லொகேட் இருக்கு கோயம்புத்தூர்ல சொல்லிருங்க சார். எங்களுடைய ஃபேக்டரி கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு நேர் பேக் சைடுல ஐ பிளஸ் டிவி ஃபேக்டரின்னு கேட்டா சின்ன குழந்தை கூட சொல்லும். இது வரைக்கும் கூகுள்ல 3 லட்சம் பேர் எங்க ஃபேக்டரி விசிட் பண்ணி இங்க வந்திருக்காங்க. எங்களுக்கு இங்க மட்டும் இல்ல பிரான்ச், கோயம்புத்தூர்ல காந்திபுரம் இருக்கு, ஈரோட்டில் இருக்கு, கோபியில் இருக்கு, மதுரையில் இருக்கு, சென்னை, அப்புறம் வந்து இப்போ புதுசாக வந்து நாங்கள் தூத்துக்குடி, திருநெல்வேலி, விராத்தி குளம், நிறைய இடத்துல வந்து ஐ பிளஸ் அவங்கவுங்கள எடுத்து டீலர் ஆயிக்கிறாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு ஏதாச்சும் ஊரில் எனக்கு டீலர் வேணும், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்னால் எங்களை நம்பி வரலாம். உங்களுக்கு துணையாய் நான் இருப்பேன். ஐ பிளஸ் பிராண்ட் அப்படிங்கிறது இருக்கும், நல்லா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னென்ன டிவி வச்சுருக்கோம் அப்படிங்கிறது நிறைய யூடியூப்ல பார்த்துட்டேன். யூடியூப்னு தட்டினாவே ஐ பிளஸ் தான் வருது. எல்லாமே உங்களுடைய ஆதரவு தான். இப்போ நீங்க வாங்க, நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டார்டிங் என்ன பிரைஸ்ல நம்ம ஸ்டார்ட் ஆகுது சார்? இந்த டிவி பாத்தீங்கன்னா 24 இன்ச்ங்க. சரிங்க. சரிங்களா? எல்லாரும் சொல்லுவாங்க, நல்லா பாருங்க, இது ஐபிஎஸ், இது ஐபிஎஸ் ஃபுல் ஹெச்டிம்பாங்க எல்லா டுபாக்கூர். நீங்க ஐபிஎஸ் பேனலும் ஃபுல் ஹெச்டியானு சொல்றாங்கல யூடியூப்ல, நேரா அவங்க கடைக்கு போறீங்க. சரிங்களா? நேரா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து கழட்டுறீங்க. இது வந்து ஃபுல் ஹெச்டி டிவியா இல்லையான்னு பாருங்க. இல்லனா அந்த டிவியை அவங்க மூஞ்சியிலே வீசிடுங்க. இந்த டிவி ஃபுல் ஹெச்டி டிவி இல்லை. ஓகே சார். ஓகேங்களா? 720 தான், 24 இன்ச். 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். இது பாத்தீங்கன்னா ஃபுல் ஹெச்டி டிவி. சரிங்க சார். ஐபிஎஸ் பேனலா? நான் சொல்றேன், நீங்க நல்லா வந்து செக் பண்ணுங்க. ஐபிஎஸ் பேனல் இல்லைன்னா என்னோட மூஞ்சியில தூக்கி வீசுங்க. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா 43 இன்ச் ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு ஃபுல் அண்ட் ஃபுல் 4K. ஃபுல் அண்ட் ஃபுல் 4K. 2000 சேனல் இன்பில்ட் இருக்கு. வாய்ஸ் கண்ட்ரோல் ரிமோட்
ஆஃபரோட நான் கொடுக்குறேன் சரிங்களா. இந்த மாதிரி ஆண்ட்ராய்டில் யாரு வேணாலும் அவங்களுடைய பேரை போட்டுக்கலாம். ஸோ அண்ட் ஸோ உங்களுடைய பர்த்டே ஃபோட்டோவை இதை வச்சுக்கலாம், உங்களுடைய தாய் தந்தைகள் ஃபோட்டோ இதுக்குள்ள வச்சுக்கலாம், சாமி ஃபோட்டோவை அதை வச்சுக்கலாம். ஒரு டிவி நீங்கள் எடுத்தாலும் நாங்கள் ஆண்ட்ராய்டு டிவியில் அவங்களுடைய பேர் லோகோ போட்டு தரப்படும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டில் வெப் வாய்ஸில் பண்ணவே பண்ண முடியாது. ஐ ப்ளஸ் மட்டும்தான் இன்னைக்கு வெப் வாய்ஸோடைய தமிழ்நாட்டிலேயே, ஏன் இந்தியாவிலேயே வெப் வாய்ஸ் ஐ ப்ளஸ் தான் அப்படிங்கிறத என்னால் ஆணித்தனமாக சொல்ல முடியும். ஓகே ஓகே. யாருக்கிட்டையுமே வெப் வாய்ஸ் ஒரிஜினல் கிடையவே கிடையாது. வெப் வாய்ஸ் டூப்ளிகேட் அப்படிங்கிறத காமிச்சிட்டேன். இங்கே பாருங்க மக்களே, 32 இன்ச் சரிங்க சார் வெப் வாய்ஸ் உங்களுக்கு பாருங்க. இதெல்லாமே வந்து வெப் வாய்ஸ். ஓகே ஓகே ஓகே. 3 HDMI உங்களுக்கு முழுசாக இருக்கு, 3 HDMI இருக்கு, பிளஸ் 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டி கொடுக்குறோம். இது வந்து ஆண்ட்ராய்டு ஓகேங்களா. நீங்க அப்ளை பார்த்தது வெப் வாய்ஸ். இந்த வெப் வாய்ஸ்ல வந்து ஒருத்தராலையுமே அவங்களுடைய லோகோவை கொண்டு வரவே முடியவே முடியாது. என்னோட லோகோ எப்படி வருது அப்படிங்கறத உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க இப்ப பாக்கலாம். என்ன பட்ஜெட் நம்ம டிவி ஸ்டார்ட் ஆகுது சார்? 6,500 ரூபாயில இருந்து எங்கிட்ட டிவி பட்ஜெட் ஸ்டார்ட் ஆகுது. டிவிக்கு உங்களுக்கு பிரைசஸ் வேணா எங்களை கூப்பிடுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க, ரிப்ளை பண்றோம். இது பாத்தீங்கன்னா வெப் வாய்ஸ்ல இங்க பாருங்க, நீங்க உங்க ஸ்டோர் ரூமுக்குள்ள போவீங்க. இது பாருங்க, ஐ பிளஸ் த பவர் ஆஃப் ஐ வெப் வாய்ஸ் மாடல் நம்பரோட இங்க இருக்கு. இது வந்து 50 இன்ச். ஓகே ஓகேங்களா. ஒரிஜினல் கம்பெனியோட ப்ராடக்ட். இது வந்து 55 இன்ச் சரிங்களா. ஓகே. இதுல ஐ பிளஸ் லோகோ வரும், ஆன் பண்ணி ஆஃப் பண்ணா. ஓகே ஓகே. வேற எந்த கடையில வேணாலும் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி லோகோ வருதா, அவங்க பிராண்ட் வருதா, எந்த பிராண்ட்லும் பரவாயில்லைங்க. வெப் வாய்ஸ்ல லோகோ வந்தா ஒரிஜினல் நான் நம்புறேன். இன்னொரு 6 மாசத்துக்கு அவங்களால கொண்டு வர முடியாது. ஏன்னா அது ஒண்ணு மட்டும் அவங்களால டூப்ளிகேட் போட முடியல. ரிமோட் டூப்ளிகேட் போட்டாங்க, டிவி டூப்ளிகேட் போட்டாங்க, நேம மட்டும் அவங்களால கொண்டு வரவே முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம கம்பெனி கூட டை அப் பண்ணிருக்கோம். சார் இப்ப டிவி நம்ம கிட்ட ஆர்டர் பண்றானே, எவ்வளவு டேஸ்ல நம்ம வீட்டுக்கு போற? ஆர்டர் ஒன் டே. ஓகே ஓகே. ஒரே ஒரு நாள் உங்க வீடு தேடி கொரியர் வரும். டேமேஜ் ஆனா நாங்க பொறுப்பு. எல்லா ஊர்லயுமே எங்களுக்கு சர்வீஸ் இருக்கு. நீ எதையுமே வந்து மத்தவங்க யூடியூபை பார்த்துட்டு ஏமாறுற மாதிரி ஏமாறாதீங்க. கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது. நான் கோயம்புத்தூர்ல இருந்துட்டு கன்னியாகுமரியில வந்து ஃபிட் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பொய். டிவி ப்ராப்ளமான கன்னியாகுமரிக்கு டெய்லியுமா நடந்து போயிட்டு இருப்பாங்க. மக்களே ஏமாறாதீங்க. எங்களுக்கு ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்லயுமே எங்களுக்கு வந்து டீலர்ஷிப் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் இருக்கிறாங்க ஓகேங்களா. இது வந்து உங்களுக்கு 43ல வெப் வாய்ஸ். நீங்க பாருங்க 43ல வெப் வாய்ஸ். இதுக்கு 3 வருஷம் ஐ பிளஸ் நீங்க என்னெல்லாம் எடுத்தாலும் 3 இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் கேரண்டியோட கொடுத்துடலாம். சூப்பர் சார். சரிங்க, வேற என்ன சார் ப்ராடக்ட் பண்றீங்க டிவி தவிர்த்து? டிவி இல்லாம உங்களுக்கு லேப்டாப், டெஸ்க்டாப், சர்வர், ஒர்க் ஸ்டேஷன் இந்த மாதிரி நிறைய பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே ஓகே. சார் டெஸ்க்டாப் கடலை வச்சிருக்கீங்க, இவ்வளவு இருக்கு? இதெல்லாம் சும்மா சார். இது வந்து ஒரு காலேஜுக்கு ஒரு 300 பீஸ் டெலிவரி கொடுக்கறதுக்காக பேக்கிங் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க அப்படியே நீங்க உள்ள வாங்க, ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டத்தவே காமிக்கிறேன். எங்கேயுமே யாருக்கிட்டயுமே இவ்வளவு ஸ்டாக் இவ்வளவு குவாலிட்டியாவும் பிராண்டடாவும் இருக்காது. நீங்களே அசந்துருவீங்க. இங்க பாருங்க சார், நீங்க டிவி முடிதா பண்றீங்க நினைச்சேன். அல்டிமேட் இவ்வளவு இருக்குங்களா? இங்க பாருங்க, இது எல்லாமே வந்து பிராண்டடோடைய டெஸ்க்டாப் அண்ட் லேப்டாப் எல்லாமே ரீஃபர்பிஷ்ட் பண்ணி இங்க பாருங்க பேக்கிங்ல வச்சிருக்கோம். இதுக்கு வந்து லேப்டாப் 1 லட்சம் ரூபாய் லேப்டாப்ப நான் 25,000 ரூபாய் ஸ்டார்டிங் பிரைஸ்ல இருந்து கொடுக்குறேன். டெஸ்க்டாப்புக்கு 3 வருஷம் கேரண்டி கொடுக்குறேன். ஒரிஜினல் விண்டோஸ் 11 தரேன். 1 லட்சம் ரூபாய் டெஸ்க்டாப்ப வெறும் 15,000 ரூபாய்க்கு 20,000 ரூபாய்க்கு என்னால தர முடியும். எங்க வேணாலும் விலை கேளுங்க, நான் உங்களுக்கு பெஸ்ட் பிரைஸ் தரேன். சூப்பர் சார். கார்பரேட், காலேஜ், ஸ்கூல்ஸ் இங்க எல்லாமே உங்களுக்கு பல்க் பர்சேஸ் வேணா இந்த யூடியூப் சேனலை பார்த்துட்டு எங்களை கூப்பிடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். நன்றி. பாய் பாய்.